மாமா, மாமா, ஆதி, ஏன் இப்ப என்னாச்சு? ஸ்வேதா, அது வந்து நான் வேற யாரும் நான் தான். இங்க என்ன தவிர வேற யாரு வரப்போறா? ஆதி, நானும் பாத்துட்டே இருக்கேன். காலையில இருந்து நீங்க நடந்துக்கிறதே சரியில்லை. நீங்க பழைய மாதிரி இல்ல ஆதி. சரி இருங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இந்தாங்க, இத குடுக்கிறதுக்காக தான் வந்தேன். பால் குடிங்க. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை உங்க மேல சாஞ்சுகிட்டு உங்க கைய புடிச்சுகிட்டு பேசிருக்க. அப்பெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டதே இல்ல. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீங்க ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. கார் டயர் பஞ்சர் ஆச்சு, அப்படியே இறங்கி நீங்க நடந்து போனீங்க. அதுக்கப்புறம் எங்களை எல்லாம் புது ஆளுங்களை பாக்குற மாதிரி பாக்குறீங்க. என்ன ஆச்சு சொல்லுங்க. ஒருவேளை வழியில ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டீங்களா? இந்த காத்து கருப்பு அந்த மாதிரி. சரி, ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். எந்த காலத்துல இருக்க நீ? அதெல்லாம் நம்புறியா? இல்லதான், ஆனா நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா வேற எப்படி யோசிக்கிறது? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிடும். டேப்லெட்லாம் நிறைய எடுக்கிறதுனால கூட இருக்கும். சரி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மாமா. நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போறேன். ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஓகேவா? ஓகே. குட் நைட். குட் நைட். பாரதி, என்னடி இது? தினமும் பாக்குற கண்ணு தானே இது? இன்னைக்கு அப்படியே தேவதை மாதிரி இருக்க. ஒவ்வொரு நாளும் உனக்கு அழகு கூட்டிக்கிட்டே போகுது. இன்னைக்கு அந்த அழகு. முதல்ல போய் குளிச்சிட்டு வா. உனக்கு பிடிச்ச கேரட் அல்வா செஞ்சிருக்கேன், போ. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? நீ முதல்ல குளிச்சிட்டு வா, நான் சொல்றேன். சரி, ஓகே. டேய், டவல் எடுத்துட்டு போ. நான் போறேன், நீ எடுத்துட்டு வந்து கூட. ஏன், நீ எடுத்துட்டு போ. ஐடியா
என்னடி பல பழக்கிற சேலை, ஆலைய தூக்குற மாதிரி மல்லிகைப்பூ, அல்வா வேற. வீட்டுல யாரும் இல்லையா? உனக்கு எப்பவுமே அதே நினைப்பு தானா? முதல்ல அல்வாவை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. சருக்கு படிக்க தெரியாதோ? என்னன்னு பிரிச்சு பாரு. அவனுக்கும் பாரதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறது நல்லா இருக்குமா? அதுக்காக பொம்பளைங்களை வேலைக்கு அனுப்புனா ஊர்ல நாலு பேர் என்ன பேசுவாங்க? அவ சம்பாத்தியத்துல நம்ம உட்கார்ந்து சாப்பிடணும், தப்பா பேச மாட்டாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு மாமா? துறைக்கு வேலை கிடைச்சி குடும்பத்தை பாத்துக்க ஆரம்பிச்சுட்டானா, அதுக்கப்புறம் பாரதி வேலைக்கு போகிறதும் போகாததும் அவங்க இஷ்டம் மாமா. அது வரைக்கும் பாரதி வேலைக்கு போகட்டும் மாமா. பாரதி வேலைக்கு போறதுல உனக்கு சம்மந்தம் தானே மாமா? நீங்க சொன்ன சரிதான் மாமா. பாத்தீங்களா மாமா, துறைக்கே பாரதி வேலைக்கு போறதுல சம்மதம். நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்க மாமா? நான் எது செஞ்சாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் மாமா இருக்கும். சரி மாப்பிள, நீங்க சொல்றதுனால அவன் வேலைக்கு போகும். ஆனா ஒண்ணு மாப்பிள, அவ மனசுல ஒரு விஷயத்த நல்லா வச்சுக்க சொல்லுங்க. இந்த வீட்டுக்குன்னு கௌரவமும் ஒரு மரியாதையும் இருக்கு. அதுக்கு இந்த பொண்ணால எப்போதும் எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. வேலைக்கு போனமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும். அதை தாண்டி எந்த வில்லங்கமும் இந்த வீட்டு வாசப்படிக்கு வரக்கூடாது. என்ன பாரதி, மாமா சொன்னது புரிஞ்சது இல்ல? புரியுதுங்க. என்னால எந்த கெட்ட பேரும் அவருக்கு வராது. சரிமா, நீ போய் வேலைக்கு போற வேலையை பாரு. சரி. மாமா, நான் அதை தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. ஐயோ, என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும், அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். மாமா, நம்ம பாரதியை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது மாமா. அவ திடீர்னு நமக்கு எதிரா திரும்பிட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது மாமா. அவ போக்கிலே போய் நம்ம விட்டுதான் பிடிக்கணும். சரி மாமா, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். மாப்பிளைக்கு நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை. இப்படி ஒரு மாப்பிள்ள நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். மாமா வர போனை வச்சுட்டு வாக்கிங் போயிட்டாரு. புது நம்பரா இருக்கு, ஆனா ரெண்டு தடவை கூப்பிடுறாங்க. ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும் என்னன்னு கேட்டு மாமா கிட்ட சொல்லிடலாம். ஹலோ, யாருங்க? யாரா? அதுக்குள்ள யாருன்னு கேக்குற?
காரியம் முடிஞ்சது நம்பர் கூட அழிச்சிட்டே என்ன? நிஜமாவே என்ன யாரும் தெரியல? தெரியலங்க, மாமா போனை வச்சுட்டு வாக்கிங் போயிருக்காரு. அதான் கால் வந்ததும் நான் எடுத்தேன். என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நான் அவர் வந்ததும் சொல்லிடுறேன். அதை நானே சொல்லிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் போன் பண்றேன். அவர் அட்டன் பண்ண சொல்லு. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறவன் தான் பெரிய மனுஷன். போனை எடுக்கலனா என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. யாருன்னே தெரியாம நான் என்னத்த சொல்றது? மணி, காஞ்சிபுரம் மணின்னு சொல்லு. அவருக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது முக்கியமான விஷயம்னா சொல்லுங்க, நானே அவர்கிட்ட. தேவையில்ல தம்பி, நானே அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். இது குடுக்கல் வாங்கல் விஷயம். அதனால இது உன்கிட்ட சொன்னா சரியா வராது. சரியா? நான் போன் பண்றேன், அவரை போன் எடுத்து பேச சொல்லு. நான் அவர்கிட்டயே சொல்லிக்கிறேன். இல்ல இது வேற மாதிரி ஆயிடும். ஹலோ, ஹலோ. இவ்வளவு தைரியமா மாமா கிட்டயும் ஆர்டர் போடுற மாதிரி பேசுறான். இவன் பேசுற விதமே சரியில்லையே. என்னமாப்ளா, காலை வீசிக்கு ரெஞ்சிட்டீங்க போல இருக்க. நான் என்ன வேலையா பாத்துட்டு இருக்கேன், எப்பவும் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் முழிப்பு வந்துருச்சு, ரொம்ப போர் அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. அதான் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு இந்த வீட்டுல வேலை செய்ய ஆளா இல்ல? இருங்க, ஸ்வேதா டிஃபன் எடுத்துட்டு வர சொல்றேன். ஸ்வேதா மாமா இருங்க மாப்ளா. அதெல்லாம் வேண்டாம். ஸ்வேதா மாமா, ஸ்வேதா அதெல்லாம் வேண்டாம் மாமா. மாமா உங்களுக்கு கால் வந்திருந்தது, 2 தடவை தொடர்ந்து வேற கூப்பிட்டாங்க. அதான் நான் எடுத்து பேசினேன். அட, எனக்கு யார் இந்த நேரத்துல கால் பண்ண போறாங்க மாப்ளா? ஃபேக்டரியில இருந்து லோட் அனுப்புற வேலை ஏதாவது நின்னு இருக்கும், அதான் கால் பண்ணிருப்பானுங்க. இல்ல மாமா, இது யாரோ பேரு கூட ஏதோ சொன்னாங்க. மணி, மணி, காஞ்சிபுரம் மணி. மாமா என்னாச்சு? இல்ல ஒண்ணுல ஒண்ணு, என்னமோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா? கொஞ்சம் சீக்கிரம் போய். சரிங்க சார். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் போயிடு சார். அதுக்குள்ள எவனோ குறுக்க வந்து தமிழ தூக்கிட்டு போயிட்டானா? என்ன சொல்றீங்க? அதோட மேல இந்த துரமல கை வச்சு போயிட்டான். அவனை சும்மா வர மாட்டேன். இப்படி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா அசால்ட்டா சொல்றீங்க? சும்மா வர மாட்டேன். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? குழந்தைய கூட்டிட்டு அவன் எங்க போனானாவது சொல்லுங்க. ஐயோ குழந்தைக்கு என்ன யாருக்கா தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். இவரு நல்ல போதையில வந்து பைக்க கொண்டு வந்து கார்ல இடிச்சுட்டாரு. தெரியுமா? பக்கத்துல இருக்கிற குமரன் ஹாஸ்பிடல் தான் கூட்டு போயிருக்காங்க. குமரன் ஹாஸ்பிடல் போலாம். சீக்கிரம் வண்டி எடுங்க. சிஸ்டர், சிஸ்டர் டாக்டர் இருக்காரா? டாக்டர் உள்ள இருக்காங்க சார்.
நீங்க டென்ஷன் ஆகாம வாங்க. ஒண்ணு இல்ல வாங்க வாங்க சார், படுக்க வைங்க சார். சார் இருங்க சார், நான் டாக்டர் கூட்டிட்டு வந்துறேன். அங்கிள் எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பாப்பா பயம்? டாக்டர் வந்தா ஊசி போடுவாங்கல்ல, எனக்கு ஊசினாலே பயம். அதெல்லாம் போட மாட்டாங்கடா, நான் அவன் கூட இருக்கேன்ல, பயப்படாதடா. வலிக்குது அங்கிள். டாக்டர் வலிக்குது. என்னாச்சுமா? என்னாச்சு சார், குழந்தைக்கு எப்படி அடிபட்டுச்சு? பைக்ல இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க டாக்டர். ஓகே. குழந்தைய வச்சு கூட்டிட்டு போறப்போ கவனமா போக மாட்டீங்களா? அப்படி என்ன கேர்லெஸ் உங்களுக்கு? வெரி குட். பாப்பா பேர் என்ன? தமிழ். தமிழரசி. தமிழரசி, நைஸ் நேம். சரி, தமிழுக்கு சின்னதா ஒரு ஊசி போடலாமா? ஊசியா? ஐயோ எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வலிக்கும், எனக்கு ஊசினாலே பயம். சின்ன ஊசிதான், பெயின் இல்லாம டக்குன்னு போட்டுடலாம், இல்லனா செப்டிக் ஆயிடும்ல. ஃப்ரெண்ட், எனக்கு புடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கே வாங்கிட்டு வந்துட்டீங்க. உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு எல்லாமே தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, சாமி கிட்ட இருக்கிற உங்க அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நம்ம கேக் சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. என்னையா குறிச்சு நடு ரோட்ல ஆடிட்டு இருக்க? பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ இப்பதான் வந்து சேர்றியா? நீங்க போலீஸா இருக்கிறப்பவே ஒருத்தன் என் வண்டியில இஷ்டு போயிட்டான். நீங்க வந்து வியாக்கான பேசிட்டு இருக்கியா? என்னது, உன் வண்டியை இடிச்சிட்டானுங்களா? என் வண்டியை தான் இடிச்சான், பின்ன உன் வண்டியா இடிச்சான்? நான் அவங்கிட்ட கேட்டேன், எதுக்குடா என் வண்டி மேல இடிச்சான்னு. அதுக்கு என்ன புடிச்சு அடிச்சா மருமாமா? என்ன அடி தெரியுமா? அது ஒவ்வொரு அடி சும்மா இடி மாதிரி இருந்துச்சு மாமா. யாரா ஓ மேல கை வச்சது? அடிச்சவன் யாருன்னு உங்க யாருக்கா தெரியுமா? தெரியல சார், அவன் ஏதோ வெளியூர்கார மாதிரி இருந்தான். எவன்டா அது? நம்ம ஊர்லயே வந்து ஏன் மாப்பிள்ள மேல கைய வச்சிருக்கான்? யோ மாப்பிள்ள, உனக்காவது அடிச்சவன் யாருன்னு அடையாளம் தெரியுமா? தெரியலையா மாமா.
அடிச்சவனுக்கு நீ மச்சான் தெரியுமா? அதுவும் தெரியல மாமா. மின்னல் வேகத்துல எல்லாம் முஞ்சு போச்சு. வந்தா இடிச்சா அடிச்சா அப்படியே பாப்பாவை தூக்கிட்டு கார்ல போட்டு போயிட்டா மாமா. என்னது பாப்பாவா? டேய் என்னடா சொல்ற? அண்ணா பாப்பாவை எங்க தேடியும் காணோன்னு இப்ப எனக்கு என்ன பண்றதுனே புரியல. மா நம்ம இந்த ஊரு ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம், பாப்பாவை எங்கேயுமே காணோம். நம்ம வேணா டைம் வேஸ்ட் பண்ணாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? என்னடா சொல்ற? என்ன என்ன சொல்ற? நான் எல்லாம் சொல்றேன்ல, அப்புறம் என்ன சொல்றேன்? ஒண்ணு சொல்றேன்ல. எந்த பாப்பாவோட தூக்கிட்டு போனா? நம்ம தமிழ் பாப்பா. போன் அடிக்கிறது. பேசு பேசு மாமா. ஹலோ பாரதி சொல்லுமா. அண்ணே தமிழ் எங்க தேடியும் கிடைக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னது தமிழ் கிடைக்கலையா? காலையில ஸ்கூலுக்கு தானமா போனா? அண்ணே அவ ஸ்கூலுக்கு தானே போயிருந்தா. ஆனா சாயங்காலம் திரும்பி வரும்போது போதையில வந்து தோர அவளை கூட்டிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க காப்பாத்தின தமிழோட அம்மா. சொல்லுங்க சார். சரியான நேரத்துல கடவுள் மாதிரி வந்து என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. தமிழ் அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் பழகிட மாட்டான். ஆனா உங்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருக்கான். எனக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு. ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி விட்டுட்டு வர்றதுக்கு மனசே வரல. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும் சார். நிச்சயம் வரேங்க. ஆனா நன்றி எல்லாம் வேண்டாம். என்ன நீங்க ரெண்டு பேரும் பேசுற சத்தம் கேட்டுதான் ஓடி வந்தேன். ஏமாப்ல உங்களுக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பாருங்க நீங்க வர லேட் ஆச்சுன்னு அக்கா சாப்பிடாம உட்காந்துருக்காங்க.
ஐயோ ஆதி, என்னப்பா இது ரத்த மாதிரி இருக்கு? ஐயோ என்னாச்சு? இருங்கப்பா, வர வழியில ரோட்ல ஒரு சின்ன குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னடா, அந்த பாப்பாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் மெடிசன் வாங்கிட்டு வீட்ல விட்டுட்டு வந்தேன், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அம்மா, அந்த பாப்பா ரொம்ப கியூட்மா. மாமா சொல்லுங்க மாப்பிள்ள, எனக்கு ஹார்ட் கொடுத்த ஃபேமிலி இப்ப எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? ஏன் மாப்பிள்ள, இந்த பேச்சை நீங்க விடவே மாட்டீங்களா? அதான் உங்ககிட்ட பேசி எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணியாச்சே, அப்புறம் என்ன, அவங்களே நம்மளை பார்க்க விருப்பம்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு மாப்பிள அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? இதோட இந்த பேச்சை விடுங்க மாப்பிள்ள. மாமா வாங்க மாமா, எனக்கு பசிக்குது, சாப்பிடலாம். ஆமா ஆதி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சாரிமா, லேட் ஆயிடுச்சுன்னு வரவழியே சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நான் உங்களுக்காக என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? நானும் அத்தையும் உங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணா நீங்க கோலா வெளியே சாப்பிட்டேன்னு சொல்றீங்க? சரி விடுமா, பசிச்சிருக்கோம், சாப்பிட்டுப்பான். ஆதி நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. ஓகேமா, குட் நைட். குட் நைட். குட் நைட் மாமா. சரி அத்த, நான் எடுத்து வைக்கிறேன், வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். வாங்க அத்த. நீங்க என்னங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல பவானி, எப்போ அந்த ஹார்ட் கொடுத்தவங்க பேச்ச எடுத்தாலும் இவ இந்த பைத்தியக்காரங்களுக்கு பிபி வரும்ல அந்த மாதிரி பதறான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். நீங்க எதை கண்டுபிடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நாம் ஏதாவது செஞ்சாகணும், அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அத நான் பாத்துக்கிறேன். இவன் வேற நம்மள ஒரு மாதிரி பாக்குறான், நம்ம மேல ஏதாவது டவுட் வந்திருக்குமா? ஏய் சாப்பிட போல, போடி மூஞ்ச பாத்துக்கோங்க. வாங்க. மேடம். சொல்லுங்க மேடம். மேனேஜர் சார் பாக்கணும். என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நானே மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். நான் இங்க வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தேன், அது விஷயமா அவரை பார்க்கணும். அப்படிங்களா, கொஞ்சம் இருங்க. ஹலோ சொல்லுங்க சார், வேலை விஷயமா ஒரு லேடி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். மேடம் சார் உங்களை வர சொன்னாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க மேடம். நான் இங்க வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தேன், எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. ஓ, அக்கவுண்ட் செக்ஷன்லயா? ஆமா சார். ஓகே, நல்லது. நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு சென்னை ஹெட் ஆபீஸ் போக வேண்டியிருக்கும். சென்னைக்கா? ஆமா மேடம், இந்த ஃபேக்டரி இப்போ சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி தான் டேக் ஓவர் பண்றாங்க. அவங்களோட ஆபரேஷன் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே சென்னை ஹெட் ஆபீஸ்ல இருந்து தான். சோ நீங்க அங்க போய் எச்சர பார்த்து தான் ஆர்டர் வாங்கிட்டு வரணும். பட் சார் அவ்வளோ தூரம். சரிங்க சார், எப்ப போனும்? நாளைக்கே போங்க மேடம். இங்க ஒரு 10 நாளாவே இந்த போஸ்ட் வேகன்சில தான் இருக்கு. நீங்க போனா உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்தலாம். ஓகே சார். ஹெட் ஆபீஸ் அட்ரஸ் கொடுக்கறீங்களா? மேடம் இந்த ஆஃபர் லெட்டர்லயே அது இருக்கு மேடம். நீங்க மார்னிங் 11:00 அந்த ஆபீஸ்க்கு போயிடுங்க. அப்படியே நீங்க போறப்போ உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க. ஓகே சார். அப்புறம் மேடம் ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு மறுநாளே நீங்க வந்து ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வீட்ல எப்படியாவது பேசி சென்னை போறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். டன். தேங்க் யூ சார். வெல்கம். யாரு வாசல் தெளிச்சு கோலம் போட்டிருப்பாங்க? ஒருவேளை சென்னைக்கு போறேன்னு சொன்னதுனால அத்தை எழுந்து போட்டிருப்பாங்களோ? அத்தை இவ்வளவு சீக்கிரம் கோலம் போட மாட்டாங்களே. ஒருவேளை தனமா இருக்குமோ? இருக்காது. இவ வேற எங்க போயிட்டா?
தமிழ். குட் மார்னிங். குட் மார்னிங்கா? ஏய், என்னடி இதெல்லாம் கிச்சனை இப்படி பண்ணி வச்சிருக்க? இத நான் எப்படி சுத்தம் பண்றது? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? நீ எதுக்கு இவ்ளோ சீக்கிரமா எந்திரிச்சு வந்த? நானே காஃபி போட்டுட்டு எழுப்பணும்னு நினைச்சேன். சரி சரி, நீ போய் படுத்து தூங்கு, நானே உன்னை வந்து கூப்பிடுறேன். இப்ப எல்லாத்தையும் கழிச்சு போட்டு உன்னை யாரு சப்பாத்தி செய்ய சொன்னா? எனக்கு யாருமா சொல்லித்தர போறா? நானே தான் செஞ்சேன். இங்க பாரு, இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வயசு இருக்கு சரியா? கையில கால சூடு பட்டா என்ன ஆகுறது? நீ சொதப்பின இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கே எனக்கு அரை மணி நேரம் ஆகும். என்னமா, உனக்கு ஹெல்ப் பண்ணலான் வந்தா நீ என்னவே திட்டுறியே? இல்லடா, இங்க பாரு, உனக்கு இன்னும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற வயசு வரல. அது வர்றப்போ நான் சொல்றேன், அப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும், ஓகேவா? இல்லமா, இந்த வீட்ல எல்லா வேலையும் நீதான செஞ்சு கஷ்டப்படுற. அப்ப கூட அத்தை எதுக்கு எடுத்தாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு ஆபீஸ்க்கும் போறது எவ்வளவு கஷ்டம். லேட் ஆச்சுன்னா அதுக்கு கூட அத்தை ஏதாவது சொல்லுவாங்க. அதான் நான் கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. என் தங்கம், நீ சொன்னதே போதும்டா. ஆனா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும் நீ முன் வந்து பாரு, அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணே சொல்லுமா, நுங்கம்பாக்கம் போனும், எவ்வளவு ஆகும்? 400 ரூபாய் கொடுமா. நீ எங்க போணுமோ அங்கே போய் விட்டுறமா. இங்க இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு 400 ரூபாங்கறீங்க? நான் காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வரதுக்கே எனக்கு 65 ரூபாய் தான் ஆச்சு. ஏமா, சென்னை என்ன இத்துறோட ஊரா இது? எவ்வளவு பெரிய சிட்டி, 400 ரூபாய்க்கு உன்னை தனியா ஆட்டோல கூட்டி போறமா? பஸ்ல அப்படியா? சரிமா, ஒரு 350 ரூபாய் கொடுமா, கொண்டு போய் விட்டுறேன். இல்லண்ணா வேண்டாம், நான் பஸ்லயே போய்க்கிறேன். எங்க, ஒரு நிமிஷம், இங்க இருந்து நுங்கம்பாக்கம் எப்படி போனும்? நுங்கம்பாக்கத்துல எங்க போனும்? இதோ இந்த அட்ரஸ். ஏய் ஏய் ஏய்!